ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் ருட்டீன் எப்படி போச்சுன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ சிக்கன் பிரியாணி, அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் கபாப், அந்த ரெசிபீஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வ்ளாக் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பசங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறதும் இதில் இருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ண நாள் வந்து புதன்கிழமை. ஸோ ஒரு புதன்கிழமைன்னு போது நமக்கு வந்து ஏதாவது சமைக்கணும்னு ஒரு ஆர்வம் தூண்டும். அந்த மாதிரி தான் அந்த நாள் வந்து சரி ஓகே, நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஸோ ரித்தி ஸ்கூல் கிளம்புன பிறகு எனக்கு வந்து லஞ்ச் வந்து ரித்திக்கு வந்து எப்படி செய்யணும்னோ அதே தான் சாப்பிட்டுடும். பட் இன்றைக்கி லஞ்ச் எதுவும் நான் சமைக்கல, ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி தான் கொடுக்க அமைச்சிருந்தேன். ரித்திக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 11 o'clock லஞ்ச் பிரேக் வரும். அந்த டைம் ரொம்ப எப்போவுமே அடிக்கடிக்கு ரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், சம் டைஸில் மட்டும் கொடுப்பேன். மற்ற நாளெல்லாம் என்ன அவளுக்கு இஷ்டமோ அதை பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துருவேன். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும் அதுவே கூட கொடுத்துருவேன். ரித்திக்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் போயிட்டு ரித்தி போயிட்டு பிறகு கிச்சன் வந்து நான் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணல. போயிட்டு பால் வாங்கிட்டு வரணும். பால் வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு ஒரு 1/2 hour கிட்ட வேஸ்ட் ஆகிடும். அதே மாற்றிட்டுருக்கு. இப்போ ரித்தி லெனி வந்து குழந்தை நைட்டில் தூங்குனாங்கன்னா நான் வந்து நைட்டே வாங்கிடுவேன். ஆஃப்டர்நூன் தூங்காமல் நைட்டில் தூங்கிட்டாங்கன்னா அப்படி. பட் ஆனால் குழந்தை நல்லா தூங்கணும் இல்லையா, மார்னிங் வந்து எழுந்து ரித்தியை கலப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் மில்க் வாங்கிட்டு வந்துட்டு அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், நைட்டியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அரௌண்ட் ஒரு 7:30 பக்கம் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு அரௌண்ட் 9:30 முடிச்சணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதனால் பெருசாக வெளியே வேலை இல்லை. அதனால் நான் வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம் அப்படின்றது ஃபுல்லாக கிச்சன்லாம் கொஞ்சம் மேலெல்லாம் க்ளீன் பண்ணேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், சுற்றிலும் வ்ளாக் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா வந்து அங்கங்கே மெஸ்ஸியாக இருக்குது, நம்ம ஒரு ஆர்கனைஸ் எதுவுமே பண்ணுறதில்ல, ஜஸ்ட் இந்த மேலே மட்டும் க்ளீன் பண்ணுற அவ்வளோதான். அதனால தான் நான் வீடியோஸ் வந்து என்ன சொல்ல ரெகுலராக போடாத காரணம் வீட்டில் இருக்கிறது கிடையாது. நான் சிக்கன் வந்து ஒரு 1/2 kg வந்து ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து அதில் ஒரு நேரத்தில் வந்து கபாப் பண்ணலான்னு கர்டு வந்து சின்னது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 teaspoons போல் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டியாக, அதனால் 1 tablespoon போல் நான் வந்து மைதா பொடி சேர்த்துருக்க, தேவையான உப்பு சேர்த்துடுவேன். இவ்வளோ தான் பேசிக். நீங்கள் வந்து என்ன சொல்ல லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம தயிர் போட்டிருக்கோம், தயிர் போட்டாலும் லெமன் வந்து சேர்க்கலாம். நான் கொஞ்சம்ன்றதுனால வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால நான் அதை போடலை, ரொம்ப புளிப்பு தட்டிடும். அது என்ன பண்ணால் ரொம்ப ட்ரையாக போட்டுறக்கூடாது, அதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற விட்டுடணும். கொஞ்சம் அளவுக்கு வாட்டரி கன்சிஸ்டி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எடுத்து போடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு மாதிரி அப்படி சிக்கன் பிடிச்ச மாதிரி வந்து நான் பாட் வச்சுருக்கேன், அது சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆனியனை கட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக ஒரு 30 minutes சமைச்சு முடிக்கணும்னா இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். இங்கே பாட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஆனியன் கட் பண்ணிட்டேன். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் அரைச்சி வைக்கலை, தக்காளியும் நான் இன்னும் கட் பண்ணலை. ஜஸ்ட் இப்படி தாளிச்செல்லாம் விட்டுட்டால் ஒரு 1/2 hour ரெடி ஆகிடும் லஞ்ச். இந்த பிரியாணி தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு லஞ்சு. நான் வந்து கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா அன்னாசி இப்போ கொஞ்சமாக பிரிஞ்செல்லாம் சேர்ப்பேன். ரைஸ் வந்து நான் வந்து 1.5 cup அளவுக்கு சீரக சம்பா எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை மட்டும் நான் வந்து ஜாரில் வச்சுருப்பேன், மற்றதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து அஞ்சரப்பட்டியில் வச்சுருப்பேன். மட்டும் ஒரு ஜாரில் கண்டெய்னரில் போட்டிருக்குன்னா அதோடய ஸ்மெல் வெளியே போயிடக்கூடாதுன்னு தான். ஸோ இப்போ எல்லாமே மசாலாலாம் ஸ்பைசஸ் போட்டு பிறகு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ், ரொம்ப சின்னது, காரம் இருக்காது, காரம் இருக்கும், ஒரு 4 sizes அளவுக்கு போட்டிருக்கேன். பசங்க நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் இல்லை, பிரியாணி ரொம்ப ஸ்பைஸி இல்லாமல் தான் சல்லுன்னு இருக்கும். நான் 2 medium sizes இருக்கும் ஆனியனை கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தான் நான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னா பட்டு பட்டுன்னு வேலை முடிச்சிடணும், எனக்கு க்ளீன் ஆகிடணும் அப்படின்னு தான். இல்லைன்னா வந்து நம்ம உண்மையிலே எனக்கு வந்து எப்போவுமே இதே மாதிரி வந்து நம்மளால் இருக்கவே முடியாது. ஒரு சுச்சுவேஷனில் வந்து சரி விடுப்பா நம்ம வீடு தானே அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம், அது வந்து நான் எப்போவுமே யோசிக்கிற மாதிரி இருக்கும். நமக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக செஞ்சு ஆகணும். ஏன்னா வந்து திடீர்னு ஏதோ சுச்சுவேஷனில் ஓனர்ஸ் யாரா வந்து பார்க்குறாங்களா, ஓ என்ன இப்படி வச்சுருக்காங்களோ தோணும் இல்லையா. அதனால் வேறு என்ன பண்ண, நம்மளால் முடியலனாலும் செஞ்சிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டுறதில்ல. சரி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி பழத்தோ, நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், ஏன்னா கர்டு சேர்ப்பேன். பிரியாணிக்கு வந்து ரொம்ப புளிப்பு தட்டிடக்கூடாது. அதாவது சின்ன பேக்கெட், 10 rupees பேக்கெட்டை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரித்திக்கு வந்து கர்டு ரைஸ் வந்து முந்தினால சமைச்சிட்டேன், அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கர்டு தான்.
இப்போ வந்து பசங்க நல்லா தயிர் சாப்பிட்றாங்க, இனிமேட்டு வீட்டிலே கூட உறவு தெரியலாம் அப்படின்றதான் இருக்கேன். நான் வந்து காரத்துக்கு வந்து நல்லா காஷ்மீரி சில்லியில் நல்லா காரமாக இருக்கிற சில்லி வந்து ஒரு டீஸ்பூன் போல் போதும். ஏன்னா வந்து 1.5 கப்புக்கு இவ்வளோ அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சூடோடு பிடிச்சிட்டேன், அது பயங்கர சூடாக இருக்குது. இது சிம்லேயே வச்சுட்டு அந்த மசாலா ஃபுல்லாக குக் ஆகணும். குக் ஆன பிறகு வந்து நம்ம சிக்கன் பீஸஸ் சேர்த்துடணும். இப்போ வந்து நம்ம அந்த பாய் வீட்டு பிரியாணியெல்லாம் வரும்போது வந்து வேறு ப்ராசஸ், இது வந்து வீட்டில் செய்கிறது வேறு ப்ராசஸ். இப்போ வந்து நான் வந்து ஜீரக சம்பான்றதுனால கீ ரைஸ் பண்ணிவிட்டு போடலை, நான் அப்படியே பிரியாணியில் ஒரு 1 பாட் ரைஸ் மாதிரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 2.75 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து இந்த உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக உப்பு உரைக்க போட்டுட்டு நான் வந்து ரைஸை அழைச்சி வச்சுட்டு அது ரைஸ் வந்து அருண் நான் வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஊற போட்டுட்டேன். அதனால தான் தண்ணியோட அளவு வந்து நான் கம்மி பண்ணேன். உண்மையில் சொல்லலாம், எனக்கு சிக்கன் கபாப்பு விட எனக்கு வந்து நார்மல் இந்த என்ன சொல்ல சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்ணும் ரொம்ப ஆசை எனக்கு, அந்த வெஜ் மீலெல்லாம். ஆனால் என்ன பண்ண, நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பசங்களும் கிடையாது. ஏன்னா சிக்கன் கபாப் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ரித்தியெல்லாம். அதாவது வந்து அவளுக்கு அது இஷ்டம், கிறிஸ்பியாட்டு அப்படின்ற ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சீரியஸ்லேயே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற டேஸ்ட் வரும். நம்ம நிறைய போடக்கூடாது மசாலா. சில பேர் என்னென்னா அரைச்ச மசாலா போடணும். அதை சிம்பிள் கபாப் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். அது நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் பேலன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது வந்து அப்படியே ஒரே டைம் சாப்பிட முடியாது. இது வந்து என்ன பண்ணால் டபுள் ஃப்ரை பண்ணணும். ரித்தி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், குன்னர் வெளியே விளையாடிட்டுருப்பாள் லெனி. உண்மையிலே ரித்தி எல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வைக்கணும். ஆனால் லெனி வந்து ரொம்ப சேட்டை. ரித்தி வந்து குளித்து முடிச்சுட்டு வந்து சாப்பிடும்போது நான் கொஞ்சம் ஒரு டைம் டீப் ஃப்ரை பண்ணி விடுவேன். இந்த டைம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க ரித்தி, கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு லெனி வந்து அந்தளவுக்கு சைலண்ட் கேரக்டரே கிடையாது, எதனால் துரு துருன்னு வேலை செய்யும். ரித்தி வந்து நான் டியூஷன் விட்டுடுவேன். அரௌண்ட் வந்து எனக்கு வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருக்கும், கரெக்டாக அந்த குழந்தைங்க வந்து ஹோம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணாங்களா அப்படின்ட்டு எனக்கு, பட் டியூஷன் விட நம்ம சொல்லி கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து டைமிங்கு பசங்களுக்கு அந்த பொறுப்பை வரமாட்டேங்குதுன்றதுனால நான் டியூஷனில் விட்டுடுவேன். அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்ற நேரம் வந்து 3:30 பக்கம் உட்காந்துருவேன் நான். 3:40 கூட ஆகிடும் அந்த டைம். அந்த டேஸ் எனக்கு அப்படி தான் போச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.